ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட சில பாரம்பரியமான உணவுகள், அதோட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலா வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா, அப்புறமா இட்லி தோசை கூடலாம் நல்லா வந்து ஷூட் ஆகும். நான் வந்து 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். இது பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் போல் ஆகும். இப்போ இங்கே செட்டிநாடு மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை பார்த்துட்டு இந்த அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து வறுக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொன்றும் எவ்வளோ போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை அளவு சொல்கிறேன். இந்த அளவில் யூஸ் பண்ணிங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது. செட்டிநாடு மசாலா கிரேவி வந்து லைட் ப்ரௌனிஷாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நார்மல் மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. செட்டிநாடு மசாலாவில் வந்து ஒரு சின்ன பட்டாணி சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துவாங்க இந்த மசாலாவில். இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் வந்து குறைவாக சேர்த்தணும், ஆனால் வறுக்காமல் அரைக்கும் பொழுது வந்து சேர்த்திக்கணும். பூண்டு வந்து 8 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு தேங்காயும் 5 முந்திரியும் எடுத்திருக்கேன். குழம்புக்கு குவான்டிட்டியும் திக்னஸும் வந்து இந்த முந்திரியும் தேங்காயும் கொடுக்கும். 1 கிலோ சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரே ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டை சின்ன துண்டு 4 எடுத்துக்கோங்க, நான் காமிச்சிருக்க சைஸ் அளவுக்கு. கிராம்பு 4 எடுத்துக்கோங்க. கல்பாசி 2 சின்ன பூ. அதுக்கப்புறமா ஏலக்காய் 2. நான் கருப்பு ஏலக்காய் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது இல்லை அப்படின்னா 3 நார்மல் ஏலக்காவே சேர்த்திக்கோங்க. நட்சத்திர சோம்பு, ஜாவித்ரி, அரை ஜாவித்ரி மட்டும் எடுத்துக்கோங்க. மராத்தி மூக்கு சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிட்டு பிரியாணி இலை 1 எடுத்துக்கோங்க. நான் பிச்சு போட்டிருக்கேன். லைட்டாக வறுபட்ட அப்புறமா மல்லி விதை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மல்லி வந்து பாதி வறுபட்டதுக்கப்புறமா நம்ம மித்த பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக அதனுடைய மணம் வர ஆரம்பிக்கும் பொழுது மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதிகமாக போச்சுன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் போதும். எல்லாமே வாசனை வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதனுடைய ஈரப்பதம் வந்து போகணும். சின்னதாக புளி பட்டாணி சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். வெந்தயத்தை வதக்க வேண்டாம். இஞ்சி வந்து நான் காமிச்சிருக்க அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சியையும் வதக்க வேண்டாம். ஸோ நம்ம பூண்டு பொருட்களை மட்டும் இதில் சேர்த்திக்கலாம். வெந்தயமும் இஞ்சியும் அரைக்கும் பொழுது சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே வந்துட்டு கருகிடாமல் நல்ல பொன்னிறமாக வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. குழம்புக்கு வந்து இதுதான் வந்து அந்த ப்ரௌன் கலர் கொடுக்கும். முந்திரி 5 1 கப் அளவுக்கு தேங்காயும் எடுத்திருக்கேன். இது வந்து குழம்புக்கு குவான்டிட்டியும் அதே சமயம் திக்னஸும் கொடுக்கும். குழம்பு நல்லா ப்ரௌனாக வேணும் அப்படின்னா தேங்காவை தனியாக இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு வறுபட்டுருச்சு. இது எல்லாத்தையும் ஆற வச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெந்தயத்தையும் இஞ்சியும் நான் சேர்த்துறேன். வெந்தயம் வந்து சும்மா ஒரு 7 அளவுக்கு வெந்தயம் இருந்தால் போதும். அதிகம் சேர்த்துனீங்கன்னா கசப்படிக்கும். நம்ம செட்டிநாடு மசாலா பேஸ்ட் வந்து வலுவலுன்னு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் அதனுடைய கலர் வந்து எப்படி இருக்குன்னு. கடாயில்
நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு குழம்புல வந்து நமக்கு வெங்காயம் தெரியாது, குக்காகி முடிக்கும் பொழுது கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்த பழம், சின்னதாக ஒரு பழம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கோம், தக்காளி இந்த அளவுக்கு போதும் புளிப்புத்தன்மை கொடுக்க. தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விடலாம். வதங்கிடுச்சு தக்காளி, இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் துண்டுகளை வந்து போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு கழுகி வச்சுருக்கனால இதில் மஞ்சள் தூள் போடலை, நீங்கள் மஞ்சள் போடாமல் இருந்தால் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை எல்லாமே வந்து சேர்த்திட்டு இந்த தக்காளி வெங்காயம் எண்ணெயில் வந்து சிக்கன் பிறல்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. உங்களுக்கு சிக்கன் குக்காகி ஒயிட் கலரில் ஆயிரும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கிளறி விடுங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்திக்கலாம். மசாலா வந்து சிக்கனோட எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி ஒன்றா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பீஸ்லேயும் பட்டாதான் ஜூஸியாக வந்து இறங்கும். கோட்டானதுக்கப்புறமா குழம்பு வேகறக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி கலக்கி விட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். 20-30 நிமிஷம் போல் ஆகும். நடுவில் நடுவில் நீங்கள் மூடியை வந்து எடுத்துட்டு கலக்கி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், அதுவும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நடுவில் நடுவில் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டால் தான் உங்களுக்கு அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். திரும்ப நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் குக் ஆகணும் கிரேவி. இப்போ வந்து நல்லாவே தண்ணி வந்துடுச்சு. உங்களுக்கு சிக்கன் வந்து 1/4 வாசி அளவுக்கு வெந்துடுச்சு. அதனால் இனி வந்து நீங்கள் மூடி போட வேண்டாம், ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா சிம் பண்ணி குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். அதிகம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திறந்து வைக்கனால எவாப்ரேட் ஆகிடும். எந்த அளவுக்கு வேணுமோ அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட யம்மியான செட்டிநாடு சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனுடைய கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு, நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில். கண்டிப்பாக எல்லோரும் குக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.